நான் பண்ணுறது தப்பாக கரெக்டாக தெரியல. இங்கே டிக்டாக்கோட தாக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டிக்டாக் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டி. ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் நேற்று நான் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் நேற்று போஸ்ட் பண்ணணுன்னு சேன் பட் என்னால் முடியல, நீங்கள் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்துடும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்க்குற நீங்கள் மே செகண்டாக இருக்கும் இந்த வீடியோ, பட் இந்த வீடியோ எடுத்தது மே ஃபஸ்ட்டில் எடுத்தது, பட் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைவருக்கும் எல்லோரையும் ஓரளவு தொழிலாளர் தானே, வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் தொழிலாளர் வாழ்த்துக்கள். ஸோ இங்கே சைனாவில் வந்து லேபர்ஸ் டேக்கு வந்து 5 நாள் லீவ் விட்ருக்காங்க. ஸோ பெரிய விஷயம் தான். நம்ம ஊரில் 1 டே விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இங்கே 5 நாள் லீவ் விட்ருக்காங்க. ஸோ எனக்கு அடுத்த 5 நாள் லீவ் டேஸ் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் அதிகம் தான். ஸோ வீடியோ பண்ண முடிஞ்சதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பிளாக்ல மெயினாக எதுவும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரல, சும்மா அப்படியே வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஷிப்யார்டு ஃபுல்லாக இங்கே லீவாக இருக்குது. ஸோ ஷிப்யார்டுக்கிட்ட வந்தேன். இதான சங்கர் ஷிப் பில்டிங் யார்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஷிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பெரிய கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் அப்படியே வரிசையாக இருக்கும் அந்த கம்பெனி. சிஎஸ்எஸ் சைனா சங்காய் ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்கு வந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த பார்க்கில் பழைய க்ரெயின் ஒன்று வச்சுருக்காங்க. சரி, க்ரெயின் என்ன பேர் என்ன? நங்கூரம் தானே? நங்கூரத்து இங்கிலீஷ் என்ன தெரில எனக்கு. டிக்டாக்கோட தாக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டிக்டாக் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டி. ஓகே கைஸ், சும்மா அப்படியே பார்க்க வந்தேன் உங்களுக்கு கூட காம்போ அப்படின்ட்டு. டைம் 9:00 மார்னிங், 9:00 ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்சு அப்படின்னு நம்மளும் கிளம்புவோம். சைக்கிள்கிட்ட தான் போனோம், சைக்கிள்கிட்ட அப்படியே கிளம்புவோம். நல்லா இருக்க பார்க்கு, ஒரு பஸ் ஸ்டாப்புக்கே ஒரு பார்க் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் இருக்குது. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. சைக்கிள் எடுத்தாச்சு, போயிட்டு இருக்கேன். சங்காயில் சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஞாபகம் கூட ஒரு பாட்டு மட்டும் ஞாபகம், எம்ஜிஆர் பாட்டு புதிய வானம். அந்த பாட்டை படித்தே சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு போகணும். ஜாலியாக இருக்கு, அதில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு. இங்கே இருக்கும்போது சைக்கிள் ஓட்டுறது கிடையாது, இங்கே வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. பப்ளிக்காக ரோட்டில் இவ்வளோ ரோஜா பூச்செடி இருக்குது. நம்ம ஊரில் இருந்தால் ரோஜா பூச்செடி பூவை மட்டும் பிடிச்சி போக மாட்டாங்க, செடியே பிடிச்சிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் பப்ளிக்காக போங்க, ரோடு ரோட்டில் இவ்வளோ செடி இருக்குது, எல்லா செடியிலையும் அவ்வளோ பூ பூத்துருக்கு. ரிஸ்டே இருக்குது, இந்த காரணம் வரைக்கும் இருக்குது. மேபி அவங்க பூ வைக்க மாட்டாங்க, அதனால் கூட இருக்கலாம். கைஸ், இன்றைக்கி விலாக்கு தூரம் முடிச்சுக்கலாம். மேதின வாழ்த்துக்கள் மறுபடியும் எல்லாத்துக்கும். ஒரு நல்ல தொழிலாளியாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முதலாளியாக வரலாம். ஸோ எல்லோரும் செய்கிற வேலையை திறம்பட செய்வோம், அதாவது கற்றுக்குவோம். எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்குது, இந்த தொழிலையும் சும்மா கிடையாது. இந்த தொழிலுக்கு பார்க்கும்போது அடுத்த தொழில் பெஸ்ட்டாக தெரியும், பட் எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்குது. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்வோம், ஏதாவது சூப்பர்ஸாக கற்றுக்குவோம் அப்படிங்கிற முறையில் இருப்போம், கற்றுக்குவோம். ஓகே கைஸ், எல்லாருக்கும் இதில் முடிச்சுக்குவோம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு.